சரி சரி அத அனுப்பிச்சிருங்க நல்லா தாங்க பேசி இருக்கீங்க நிறைய பேசிட்டேன் தாங்க பில்ல கொடுத்துறேன் 68000 மா இல்ல நான் இருந்த நிலமைக்கு இது கம்மி பில்லு தான் கொடுத்துறேன் கம்மி தானா நீ நல்லா விழுந்திருக்கற வீடியோல நீ தான் விழுந்திருக்க நல்லா ஆனா 68000 ரூபாய் தண்டம் கட்டற இதெல்லாம் தேவையா வெளிய குடிச்சு கெட்ட பேர் வாங்குறத விட பேசாம நம்ம வீட்லயே கெட்ட பேர் வாங்களாங்கறியா சச்சா அது இல்லப்பா வீட்லயே குடிச்சு தூங்கிடலாம் பாரு தொல்லை இல்ல ராத்திரி பூரா யோசியா பழிச்சு இப்படி ஒரு ஐடியாவை சொல்லிட்ட கரெக்டா நம்ம குடிக்க போனாலும் தேறாறு வருது சூதாட போனாலும் தேறாறு வருது ரெண்டுத்தையும் விட்டுட்டா சன்னியாச போயிடலாங்க பைத்திக்கார ஒரு முயற்சின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி தடங்கல்கள் எல்லாம் வரும் அதுக்காக மனம் தளரக்கூடாது பின்னாடி நம்ம வீட்லயே ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குது அங்கேயே பார் எல்லாம் செட்டப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கடா வந்துட்டு போறானுங்க என்ன இப்படியா எப்படி என்னப்பா இது இவ்வளவு நல்ல இடத்தை வச்சுக்கிட்டு வேற இடத்துக்கு போய் தேடுறமே எனக்கே தோணல திடீர்னு ஐடியா வந்துச்சு இந்த நாகப்புள்ள பாத்தியா என்ன பெரிய விட்ட அலங்கோலமா வச்சுக்கிட்டு சின்ன விட்ட அழகா செட்டப் பண்ணிட்டாரு என்னாச்சு அங்க என்ன ஒரு டேபிள் போட்டு சீட் வளை ஓகே ரைட் கரெக்ட் ரைட் தென் இங்க என்ன நாகப்புள்ள என்னென்னமோ வாங்கி வச்சிருக்கிறாரு இதெல்லாம் தூக்கி எறிய சொல்லிட்டு இங்க ஒரு பார் நல்ல சங்கன் பார் ஆனந்த் நாகப்புள்ள சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டாரா அவர் வயசுக்கு இவ்வளவு சின்ன வீடா get out okay wait why should I get out யார் நீங்க சாப்பாடு உடைச்சு உள்ள வரீங்களே திருட்டு பசங்களா பார் முதல்ல get out னு சொன்னே அதுவே அவமானம் அப்புறம் நான் யாருன்னு கேட்டா அது இன்னொரு அவமானம் இப்ப திருட்டு பசங்களாங்கற நான் யார் தெரியுமா யாரு என்ன கேட்டு எனக்கும் உங்களுக்கு இந்த வீட்டுல ஏதாவது குறை இருந்ததுன்னா நாகப்பிள்ளை கிட்ட சொல்லுங்க சரி பண்ணி தண்ணி போட வேற இடம் பார்ப்போம் ரொம்ப விசித்திரமான ஆளா இருக்காரு அப்பா அம்மா இல்லாத புள்ள ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டாரு உலக அனுபவம் இல்ல ரொம்ப அப்பாவி என்ன சோப்பு போட்டு குளிச்ச ஒரே வாசனையா இருக்கேன்